தேவனுடைய அளவற்ற அன்பு அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு கொண்டு தர்றதுக்கு ஏராளமான வழிகளை வச்சிருக்கிறாரு. மெத்தட் எல்லாம் அவர் சொல்லித்தர வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்து முடிக்கிறோமோ அதை செய்து முடிக்கிறதுக்கான அத்தனை ஆற்றலையும் அவ்வளவு பொருளாதாரத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார். அவ்வளவும் இங்க இருக்குது. உபாகம் 8:18 வாசிக்கிறேன், கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப இந்த கிருபையை குறித்து போதிக்கும் போது செழிப்பை ஒரு உதாரணமாக எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி செழிப்பையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ரட்சிப்பு மட்டும் இல்லை, பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லை, செத்தா மோட்சம் போவோங்கிற நிச்சயம் மட்டுமல்ல, அதோடு கூட நம்முடைய தரித்திரத்தையும் போக்கி நம்மை வாழ வைக்கும்படியாக எல்லாவற்றையும் கிருபை தந்திருக்கிறது என்றுதான் வேதம் போதிக்கிறது. அப்ப கிருபை இதுக்கும் பொருந்தும். எதுக்கு பொருந்தும்? நம்முடைய பொருளாதார வாழ்வுக்கும் பொருந்தும். இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சில நேரத்தில் நான் எடுத்து போதிக்கிறது அடிக்கடி நான்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கிருபைக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அவருடைய கிருபை வந்து என் பாவத்தை தான் மன்னிக்குது, செத்தான மோட்சம் கொண்டு போக முடிய உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நான் இப்படியே கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா பசியிலையும் பட்டினியிலையும் இல்லாமையிலும் வறுமையிலும் கடன்லையும் சிக்கி தவித்து இப்படி தான் காலத்தை கழிக்கணும், வேறு வழி இல்லை. என கடவுள் கிருபையெல்லாம் தர்றாரு, ஆனால் இந்த இதுக்கு கிருபை தர்றதில்லை அவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆகவே தான் கத்தர் இதுக்கும் கிருபையை தர்றாருன்றதை போதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கே திருப்பியும் வேற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்க, தேவனாகிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்க, அவர் தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க, அவர் உண்மையுள்ள தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க, அவர் வல்லமுள்ள தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க, அவர் பெரியவர்னு அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படி அறிஞ்சதில்லை அவங்க. எப்படி? அதாவது உன் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைச்சு பார்க்குறாங்க, கர்த்தரை நினைக்கிறேன் கர்த்தரை நினைக்கிறேன்றாங்க. ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தர்றவர்னு நினச்சி பார்க்குறதே கிடையாது. அதை மட்டும் விட்டுருவாங்க, அதை நினச்சி பார்க்குறது. என் பாவத்தை மன்னிக்கிறவர், இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆவிக்குரிய சபையாக இருந்தால் என் நோய்களை போக்குறவர், இப்படியெல்லாம் எண்ணுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் என்பதை நினைத்து பார்க்குறதே கிடையாது. வேதவசனம் என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன நினைப்பாயாக? அவரை பற்றி என்ன நினைப்பாயாக? பாவத்தை மன்னிக்கிறவரா? ஆமாம், பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் இதை இங்கே அதை பற்றி சொல்லலை. வியாதியை போக்குறவர், ஆமாம், அதை ஆனால் இங்கே அதை பற்றி சொல்லலை. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாகன்னு இங்கே சொல்கிறது வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை நினைப்பாயாக. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை இந்த காலை வேளையில் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். கடனில் இருக்கிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் நலிந்து போனவர்கள், நொழிஞ்சு போனவங்க, எல்லாம் போச்சுன்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாம் போல அவர் இருக்கிறார். அவர் பலனை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தரு. அதை நினைச்சு பார்க்கணும். இந்த காலை வேளையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த காலை வேலை பாருங்க, எவ்வளோ காரியங்களை போதிக்கிறேன் நான் இங்கே. இதை மட்டும் போதிக்கிறது இல்லை, சிலர் நினைக்கிறாங்க இதை மட்டும் தான் போதிக்கிறேன்னு. அவங்க இங்கே வராதவங்க என்றைக்கும் பிரசங்கத்தை கேட்காதீங்க, அவங்கள பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இதே தான் போதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க.
ஆனா இங்க வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் போதிக்கிறோம். ஆனா இப்ப நான் சொல்றேன், சில வாரங்களுக்கு இதை நினைச்சு பாருங்க. எதை? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அவர் என்பதை நினைச்சு பாருங்க. அதை மெடிடேட் பண்ணுங்க. அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர். அப்ப கிருபைங்கிறது அவர் நமக்காக அவருடைய தயவின் மூலமாக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. கடவுள் எனக்கு என்ன பண்ணியிருக்கார், என் பாவத்தை போக்க பண்ணார், என் வியாதியை போக்க பண்ணார், என் பொருளாதாரத்திலே என்னை ஆசீர்வதிக்க முடியும் அதை பண்ணியிருக்கிறார். அவருடைய தயவு மிக பெரியதாக இருக்கிறது, அது சின்னதாகிடக்கூடாது. அதையும் பண்ணியிருக்கிறார். அவர் கிருபை அதை குறிக்கிறது, அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருந்தாலும் நான் விசுவாசத்தை காட்டேன்னா, அவர் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவர் பண்ணியிருக்கிற கொஞ்சத்தை கூட நான் அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்படுறோம். வெறும் கிருபையினால அல்ல, வெறும் விசுவாசத்தினாலையும் அல்ல. வெறும் விசுவாசம் மட்டும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கொடுக்கலன்னா எதை எடுத்துக்க போறீங்க? எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. வெறும் கிருபை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எவ்வளோ தான் கொடுத்துருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரெண்டும் அவசியமாக இருக்கிறது. இதை போய்த்து வருகிறேன். அப்போ செழிப்பை எப்படி, இந்த செழிப்பை செழிப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, விசுவாசத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது, கிருபை செழிப்புக்காக என்ன செய்திருக்கிறது, விசுவாசத்தில் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பது குறித்து தான் நான் இப்பொழுது போதித்து வருகிறேன். இதுக்காக தான் சில காரியங்களை சொன்னேன், தசம பாகம் காணிக்கை இதெல்லாம் பற்றி விளக்கங்கள் சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன என்னன்னா, நான் கொடுக்குறேன் ஆகவே கடவுள் எனக்கு தர்றார் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. நாம் கொடுக்கறதுக்கு முன்னாலே அவர் நமக்கு எல்லாத்தையும் தந்து விட்டார். நான் கொடுக்குறேங்கிறது அவர் கொடுத்ததை எடுத்து கொள்ளும்படியாக நான் காட்டும் விசுவாசம். ஏன் கொடுக்கிறது வந்து விசுவாச செயல், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். என்னுடைய ரெஸ்பான்ஸ், அவர் எனக்கு பண்ணது, எனக்கு என்ன ஐஸ்வர்யமாக்கும்படியாக அவர் எனக்கு பண்ணின காரியங்களுக்கு நான் காட்டும் பிரதியுத்திரம். அவருடைய தயவு பெருசாக இருக்குது, அதுக்கு நான் கொஞ்சமாவது பிரதியுத்திரம் காட்ட வேணாமா? நான் காட்டுறேன். எப்படி காட்டுகிறேன்? என் தசவமாக காணிக்கைகளை கொண்டு வர்றேன், கத்தருக்கு கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்? கத்தாவே நீர் தான் என்னுடைய ஆதாரம், நீ உம்மிடத்தில் தான் எல்லாம் எனக்கு வருது, அதை நான் அங்கீகரிக்கிறேன். என் வாழ்க்கையில் அது நான் கற்றுக்கிட மிகப்பெரிய பாடம். நீர் தான் எனக்கு சோர்ஸாக இருக்கிறீர். மீன்ஸ் நிறையா இருக்கலாம், மீன்ஸு வேலைக்கு போய் நான் சம்பளம் வாங்கலாம், மீன்ஸு எத்தனையோ மீன்ஸ் இருக்கலாம், ஆனால் சோர்ஸ் எது? கத்தர். சில நேரத்தில் மீன்ஸ் வந்து அடைப்பட்டு போயிடும். ஹலோ, சிலர் மீன்ஸ் அடப்பட்டு போனோடனே ஐயோ இறுதி நின்றுற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா இது ஒன்று தான் மீன்ஸ்னு நினைக்கிறாங்க. மீன்ஸ் 1000 மீன்ஸ் வச்சிருக்கிறார் கர்த்தர். சோர்ஸ் எனக்கு வற்றி போகிறதே கிடையாது, அது வற்றாத ஜீவ ஊற்று மாதிரி. மீன்ஸ் வந்து இந்த மீன்ஸ் இல்லைன்னா இன்னொரு மீன்ஸை உண்டாக்குறார் கர்த்தர். இருக்கீங்களா? இந்த இடத்துல இருக்கிறாங்க சிலர், வேலை போய் ஒன்றும் இல்லாமாயி அப்புறம் அவங்க கம்பெனி ஆரம்பித்து அவங்கள்ட்ட 200-300 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மீன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், எப்படி எப்படி 1000 வழி வச்சிருக்காரு கர்த்தர். சோர்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம மீன்ஸ் மேலேயே கவனம் செலுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? மீன்ஸை பெருசாக எண்ணி, இந்த முதலாளியே பெருசாக எண்ணி, இந்த கம்பெனியே பெருசாக எண்ணி, இதையே பெருசாக எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. கர்த்தரை பெருசாக எண்ணணும். ஏன்னா அவர் மீன்ஸ் இல்லை, அவர் என்ன? சோர்ஸ். இல்லைங்களா? அவர் சோர்ஸ். அப்போ இந்த சோர்ஸு கர்த்தர்ன்றத நம்முடைய கொடுக்கிற நடவடிக்கை காமிக்கணும். கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்? சோர்ஸ் நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய சோர்ஸாக இருக்கிறீர் அப்படிங்கிறத நான் காண்பிக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் கடவுளுக்கு நம்முடைய காசு ஒன்றும் தேவை கிடையாது. அவர் நம்மளை வச்சு ஒன்றும் வாழலை. ஆனால் ஒரு காரியத்தை காட்ட சொல்கிறார், நீ நான் தான் சோர்ஸ்ன்னு நம்புறியா? என் மேலே நீ விசுவாசத்தை வைத்திருக்கிறியா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறது. நான் உனக்காக ஏற்படுத்தின காரியங்கள் அங்கீகரிக்கிறாயா, அதை நம்பி இருக்கிறாயா என்கிறத காட்டுகிறது எது? நம்முடைய கொடுக்கிறது. சரி, அப்ப கொடுக்கிறதுனுடைய கொடுக்கறதுல எப்படி விசுவாசம் வெளிப்படுகிறது என்பதை கவனிக்கணும். இன்னொரு வேத பகுதிக்கு போவோம். இது பல முறை வேற விஷயங்களுக்காக பார்த்துருக்கிறோம். இதை அந்த பகுதிக்கு போவோம். திரும்பி லூக்கா 5 அதிகாரம் ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா செழிப்புங்கிற விஷயத்தில் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத இப்போ எடுத்து காண்பிக்கிறேன். லூக்கா 5 அதிகாரம்
பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது, ஒன்னாம் வசனம், திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பல நேரங்களில் இதை பார்த்துருக்கிறோம். ரொம்ப அருமையான விசுவாச போதனை இங்கே அடங்கி இருக்கிறது. சில வித்தியாசமான காரியங்களை இன்றைக்கு எடுத்து சொல்கிறேன். இதில் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். செழிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதை வச்சு அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். மீனை பிடிக்க முடியாமல் அந்த வலையை கழுவிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து அந்த படவை வாங்கி இவர்கிட்ட இரவலுக்கு வாங்கி அதிலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறாரு, போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, மீன் இல்லை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பாக்கெட் எம்டி, ஒரு சம்பாத்தியமும் இல்லை, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாள். பார்த்து என்ன சொல்கிறாரு, மீன் இல்லைன்னு பேசலவர், மீனை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் கொண்டு போய் மீனை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். இது பொருளாதாரத்தை பற்றிய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்கிறேன். விசுவாசத்தை பற்றியும் பொருளாதாரத்தில் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறதுன்றத பார்க்குறோம். பொருளாதார நெருக்கடி கஷ்டம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். விசுவாசம் எப்படி இருக்குது, நம்முடைய விசுவாசம், விசுவாசத்தை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், கத்திர எதுக்கோ எனக்கு தரல அப்படி தான் நினைக்கிறோம். கத்திர எதுக்கோ எதுக்கு தரமாட்டேன், எனக்கு தரமாட்டேன், எதிர்வீட்டுக்காரனுக்கு தந்தார், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தந்தார், என் தம்பிக்கு தந்தார், அண்ணனுக்கு தந்தார், மாமனுக்கு தந்தார், எல்லாருக்கும் தந்தார், எனக்கு மட்டும்தான் தரமாட்டேங்கிறேன், என்னமோ தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கலாச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தந்துட்டாருங்க. வேத வசனத்தின் சத்தியம் பைபிளை கரெக்டாக படிக்கணும். அவருக்கு தந்தார், இவருக்கு தந்தார், அவரை விட்டாருன்னு கிடையாது, எல்லாருக்கும் தந்து விட்டார். அப்போ அதை செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தந்தாரா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, அவர் தந்து விட்டார். நான் எப்படி என்னுடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது, நான் விசுவாசத்தில் எப்படி செயல்படுறேன்றது தான் கவனிக்கணும். நம்ம சைடை சரி பண்ணால் கரெக்டாக அவர் தந்திருக்கிறதை நான் எடுத்துக்கொள்ள முடியும், பெற்று அனுபவிக்க முடியும். அதுதாங்க. அப்போ பாருங்கள், மீனை கடலில் ஏராளமாக வச்சிட்டார். பூமியை உண்டாக்குன போதே சமுத்திரத்தில் மீன்களை உண்டாக்கி பழுகி பெருகி ஜலத்தை நிரப்புங்கள்னு சொல்லி அது கட்டளையிட்டு மீன்களால் அது நிறைஞ்சிருக்குது. மீன்களால் அது நிறைஞ்சிருக்குது. ஆனால் இன்றைக்கு மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கஷ்டம் எங்கேருந்து வந்தது, இவ்வளோ மீனை நிறச்சி வச்சுருக்கிறாரு. மனுஷனுக்காக தான் நிறைச்சாரு, கடவுள் அவன் சாப்பிட போகிறார் மீன், அவன் மனுஷனுக்காக தான் அவன் பிடிச்சி அவன் சாப்பிட்டு அவன் நல்லா இருக்கணும்னு வச்சாரு. ஆனால் இன்றைக்கி மீனை பிடிக்கிறதே அவனுக்கு பெரிய வலையை போடுறான் ராவெல்லாம் போட்டு ஒன்றும் கிடைக்கலங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த இவ்வளோ மீன் வச்சிருக்கேன்றாரு, ஜலத்தில் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி போட்டு அதை ஆசீர்வச்சு எல்லாம் கமாண்ட் பண்ணி எல்லாம் வச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு மீன் கூட இவன் வலையில் சிக்கல, பெரிய கஷ்டம். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கத்தர் ஏராளமான வளத்தை ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் குறைவில்லாத விதத்தில் உங்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார், வச்சிருக்கிறாருங்க. எப்படியோ தெரில கையில் மாட்ட மாட்டேங்குது நிறைய பேர். ஒரு காலனா கூட மாட்ட மாட்டேங்குது. 10 பைசான்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நான் காலனான்னொன்னே பெரிய தாத்தான்னு நினச்சிக்காதீங்க என்ன, சிலர் அப்படி நினைக்கிறாங்க, இவர் ரொம்ப பழைய காலத்தாக இருப்பார் போல இருக்கு. சிலருக்கு 10 பைசா கூட கையில் கிடைக்கிறது இல்லை, என்னையா இவ்வளோ வச்சிருக்கிறான்றி என் கையில் ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. நீ பேதர் கதை தான் அவங்க கதையாக இருக்குது. ராவெல்லாம் தேடினேன், ராவெல்லாம் வலைய போட்டேன், ராவெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படவில்லைன்ற கதையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு வண்டையில் இப்போ வந்திருக்கிறாங்க. இயேசு அந்த படகுல ஏறி போச்சுட்டாரு. இப்போ அவர்களுக்கு சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீனை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் பேதருக்கு கொஞ்சம் கூட அந்த கான்செப்டே இல்லை பாருங்கள். இந்த பொருளாதாரத்தை பற்றி கான்செப்டே கிடையாது. ஏன்னா இவன் வந்து இந்த விழுந்து போன உலகத்தில் ஒரு மனுஷனாக இருக்கிறான். பாருங்கள், மனுஷன் ஆதியில் உண்டாக்குன போது கடவுள் நான் சொன்னபடி ஜலத்தில் மீனெல்லாம் நிரப்பி எல்லாம் வச்சு உண்டாக்குனாரு. பூமியே எல்லாம் நல்ல வளத்தினாலும் வச்சு நிரப்பி உண்டாக்குனார். அவன் பாவம் செஞ்ச உடனே என்னாச்சு, நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பிசிப்பாய், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லப்பட்டு அந்த மனுஷனுடைய பிழைப்பில் கஷ்டம். இப்போ வந்து பிழைப்பே ஒரு பெரிய கஷ்டமாகி போச்சு இப்போ மனுஷனுக்கு.
நெத்தி வேர்வையில் தான் ஆகாரம் பூசிக்கணும்னு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான் மனுஷன். இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மனுஷனுடைய நிலை என்ன ஆயிடுச்சு, பிழைப்பே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. பிழைக்கிறதே ஒரு பெரிய, முன்ன ஏதேன் தோட்டத்தில் இருந்து பிழைப்பை பற்றி அவன் யோசித்து பார்த்ததே கிடையாது. அவனுக்கு வேண்டிய எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து அவனுடைய பிழைப்பு ரொம்ப, வேலை ரொம்ப பெரிய முக்கியமாயிடுச்சு. வேலை செஞ்சாதான், வேலை செஞ்சு எதையாவது பண்ணாதான் சாப்பாடுங்கிற ஒரு நிலையாகி விட்டது அவனுக்கு. அந்த வேலையும் ரொம்ப கஷ்டமாகி விட்டது, ரொம்ப நெத்தி வேர்வை சிந்துற வேலையா மாறிவிட்டது. அது என்னன்னா, கொஞ்ச நாள் அப்படியே போக 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 என்ன ஆயிடுது, அது செட் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்றோம், வேலையை பற்றியும் அதனுடைய கஷ்டத்தை பற்றியும் பெருமைப்பட்டுக்கிறோம். நம்ம சிலர்லாம் முழிக்கிறாங்க, எப்படி நம்ம கதை அவருக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், இதுல ஒரு பெருமை அப்படி ஆயிடுது. ஏன்னா அது விழுந்து போன மனுஷனுடைய அடையாளம். அது விழுந்து போன மனுஷன் அந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பழகி போய் அவன் என்ன நினைச்சிட்டுறான், இதுதான் கடவுளுடைய வச்ச வாழ்க்கை, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், நீயும் கஷ்டப்படு, பிள்ளைக்கு இப்போ சொல்லி தந்துடுறோம் நம்ம, நீ கஷ்டப்படு, நான் கஷ்டப்பட்டேன் இல்லை, நீயும் கஷ்டப்படணும் அப்படின்னு இப்போவே என்ன பண்ணிடுறோம், அவங்களையும் ரெடி பண்ணிடுறோம் கஷ்டப்படுறது. இந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எம்டி வலையோடு வந்து வந்து பழக்கம் ஆயிடுச்சு பீட்டருக்கு. பேதுரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வர்றாரு, ஆனால் இதை யாரும் சொல்லி தரலையே. இவர் காலி வலையோட காலி பாக்கெட்டோட வீட்டுக்கு வந்து வந்து நல்லா பழக்கமாயிடுச்சு. காசு இல்லை காசு இல்லைன்னு மனைவி கிட்ட கையை எப்படி இப்படி காட்டி பழக்கமாயிடுச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு, இப்போ அந்த கலையில் தேர்ந்தவராக இருக்கிறாரு. இப்போ திடீர்னு வந்து வலைகளை போடுங்கள்ன்றார். வலைகளை போடுங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கேட்ச் இருக்குது. இன்னைக்கு பிடிக்க என்றைக்குமே பிடிக்காத அளவுக்கு உனக்கு கடலில் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு காட்டுறேன். இல்லை நான் சொல்கிறேன், நீ பார்க்குற கிளிய கிளிய தர்றேன் பாரு, உனக்கு போட்டு நிரம்ப நிரம்ப தர்றேன் பாரு, வலைகளை போடுங்கள்னு கத்தர் இவனுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கணும், வலைகளை போடுங்கள்ன்றாரு. இவன் என்ன பண்ணான்னு பாருங்க. அப்பொழுது சீமோன் ஐயரே, அஞ்சாம் வசனம், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, அவன் சொல்கிறான், ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆனால் உன் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கிறார். போதகர் இவர் ஒரு ரபி, இவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் ஊர் போதகர் வந்தார், போட்டு கொஞ்சம் கேட்டார், கொடுத்தேன், இப்போ நான் ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலைகளை போடுன்றாரு. சரி, இவர் சொல்கிறாருன்னு பேச்சுக்கு தான் போட்டான். எனக்கு இந்த கதையை வாசிக்கும் போது எப்படி தோடுதுன்னா, அவனுக்கு என்னென்னா வலைகளை போடுகின்றாரு, எங்கே ஒரு வலையிலேயே ஒன்று கூட மாட்டல, அப்புறம் வலைகளை போட்டு என்ன வேஸ்ட், இப்போ அப்போ தான் கழுவி வச்சேன், இப்போ எல்லாத்தையும் திருப்பி திறந்து எல்லாத்தையும் போட்டு திருப்பி அழுக்காக்கி திருப்பி இதெல்லாம் கழுவிட்டு கிடக்கணும். இவர் சொல்கிறது மரியாதைக்கு போட மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காது, அவர் சொன்னதுக்கு மரியாதைக்கு போடுவோம்னு சொல்லி ஒரு பழைய வலையை எடுத்து போட்டிருப்பான்னு நினைக்கிறான். அதுதான் அது கிழிஞ்சுது அந்த அழகில், இதை கழுவுனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு வலையை எடுத்து, சரி இந்த வலையை போடுவோம் அவர் சொல்கிறாரு, சொல்கிறதுக்காக போடுவோம்னு சொல்லி அவன் போட்டிருக்கிறான். நிறைய பேர் இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க, கொடுக்கறதுன்னு வரும்போது அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையாகவே அதில் நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு என்ன, நானே கஷ்டப்படுறேன், நானே வருத்தத்தில் இருக்கிறேன், நானே கடனில் இருக்கிறேன், நானே பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், இதில் வேற இவர் சொல்கிறாரு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றாரு, இதில் வேற இவர் போதிக்கிறாரு இந்த பம்பில் தண்ணி ஊற்றினா அடித்தா இன்னும் நிறைய தண்ணி உள்ளே இருக்குது வரும்ன்றாரு. இதுக்கெல்லாம் எனக்கு எங்கே நேரம் இருக்குது, எனக்கே சோத்துக்கு பத்தலை, எனக்கே வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கஷ்டத்தில் இவர் வேற வந்து இதை வேற போச்சிட்டு இருக்கிறாரு, இதை சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, நான் அப்படிலாம் பார்த்ததில்லை, அவ்வளவு பெரிய மீன் வலைகள்லாம் நிரம்புற மாதிரி ஒன்றும் பார்த்ததில்லை, நான் போட்டெல்லாம் கவுளுற மாதிரி ஒன்றும் பார்த்தது கிடையாது, இடம் பத்தாமல் ஐயோ வலை கிழியுது போட்டு பத்தலன்னு மற்றவனை கூப்பிட்டு பழக்கமே கிடையாது, ராவெல்லாம் தேடி பிடிச்சா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், வயிற்ற கழுவலாம், அப்படி தான் வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது ஒழிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டதே கிடையாது. ஆனால் இவன் ஆசீர்வாதத்தின் மனுஷன், ஆபிரஹாமின் பிள்ளைவன், ஆபிரஹாமின் சந்ததியில் வந்தவன், அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை இவனுக்கு இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை நினச்சி பார்க்கணும், இவன் நினச்சி பார்க்கல, கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இவன் யோசித்து பார்க்கவே கிடையாது. அவரும் பிதாக்களுக்கு பிதாக்களோடு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர்னு உபாகம் 8:18 இருக்குது. அவன் அந்த உடன்படிக்கையை நினைச்சு பார்க்கல, இவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர்னு நினைச்சு பார்க்கல. இல்லாத நேரத்தில் வலை காலியாக இருந்த நேரத்தில்
அவர் நமக்கு உதவி செய்வார்னு யோசித்து பார்க்கல. இதெல்லாம் அவன் யோசித்து பார்க்கவே இல்லை. பாருங்க, ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிறான், அவங்க தாத்தா பெரிய பாட்டன், பெரிய சீமான். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும். அந்த ஆசீர்வாதம் இவனுக்கு சொந்தம். இப்போ நான் காமிச்ச போன வாரம் அந்த ஆசீர்வாதம் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லி, எவ்வளவு பெரிய ஒரு பவர் அதுன்னு, தூக்கக்கூடிய பவர், விடுவிக்கக்கூடிய ஒரு பவர், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பவர். ஆனா இவன் வந்து அதெல்லாம் அனுபவிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க கோயில்ல அது சொன்னது கிடையாது. ஹலோ, அவங்க கோயில்ல என்ன சொன்னாங்க? நான் சொல்றேன் என்ன சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு. ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. அது என்னையான்னு கேட்டா, ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அறுக்கக்கூடாது, உழக்கூடாது, விதைக்கக்கூடாது, சேர கூட இழுக்கக்கூடாது, அது உழுதா மாதிரி ஆகிடும். இப்படியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி போதனைகள், இது ஒரு மாதிரி மத போதனைகள் அப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. அதனால் இவன் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. இந்த கேட்காதவன் இப்போ வந்து புதுசாக இவர் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு அவர் என்ன சொல்கிறாரு, வலைகளை ஆழத்தில் போடு, வலைகளை போடு, மீன்களை பிடிக்கும்படியாக போடு அப்படிங்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த கான்செப்ட் விளங்கவே இல்லை. எக்கச்சக்கமாக மீன் இருக்குது, நிறைய வலை தேவைப்படும், கர்த்தர் கொடுத்தாருன்னா அதை அள்ளிட்டு போகிறதுக்கே ஒன்றும் பத்தாது, வண்டி பத்தாதுன்னு இவனுக்கு புரியல. புரியாமல் தான் என்ன பண்ணால் ஒரு பழைய வலையை தூக்கி போட்டிருக்கிறான் பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து, அந்தபடியே அவர்கள் செய்துன்றிருக்குது. ஆனால் என்னவா, அவர் சொன்னபடி செய்யலை இவங்க. இவங்க வேற மாதிரி செஞ்சாங்க, ஒரே வலையை போட்டாங்க. வலைகளை போடுறது பலா, ஒரு வலையை போட்டாங்க. செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாய் மீன்களை பிடித்தார்கள். மிகுதியாய் மீன்களை பிடித்தார்கள். எப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? அவங்க வலையை போட்டு வலை கிழியிற அளவுக்கு மீன் கிடைச்சி, போட்டெல்லாம் அமிழ்ற அளவுக்கு மீன் கிடைக்கும் போது தான் யோசித்திருப்பான், ஐயோ இது எனக்கு விளங்கவே இல்லையா, அவர் சொன்னதை செஞ்சுருக்கலாமே, நான் எத்தனை வலை கிடக்குது, வீணாக மடக்கி எல்லாத்தையும் வச்சுட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில், எனக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும்னு நான் யோசித்து கூட பார்க்கல, இப்படியெல்லாம் அவர் தருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு என்னத்துக்கு போய் இந்த கடலில் போய் வலையை போட்டுட்ருப்பானே, ஒன்றும் கிடையாது இங்கேன்னு நான் யோசித்தேன். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குதே, நான் தப்பு பண்ணிட்டேனே, சரியாக செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. நான் சொல்லுகிறேன், கொடுக்கறதும் அப்படி தான், கொடுத்து பார்க்கும்போது தான் வழங்கும், அப்புறம் தான் உங்களுக்கு வழங்கும், ஐயோ அவர் சொன்னபடி கரெக்டாக பண்ணியிருக்கலாமே, பண்ணால் இந்நேரம் எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனுங்கிறது அப்புறம்தான் விளங்கும் பாருங்கள். நிறைய பேர் இந்த பேதுரு மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தங்க கஷ்டத்தை தான் பார்க்குறாங்க, தங்களுடைய அறிவை தான் பார்க்குறாங்க, தங்களுக்கு தெரியும். அவன் என்ன நினச்சிருப்பான், இப்போ இவருக்கு என்ன தெரியும், ஒரு பிரசங்க யார், இவருக்கு என்ன மீன் பிடிக்கவா தெரியும், இவர் கடலில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரா, இவருக்கு என் கஷ்டம் தெரியுமா, இவன் கஷ்டத்தையே பேசுகிறவன், என் கஷ்டம் தெரியுமா, என் பிரயாசம் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்குறோம், இவர் வந்து இப்போ திடீர்னு வலைகளை போடுங்கன்றாரு, சரி போடியா, ஏதோ மரியாதைக்காக போடு, ஆனால் இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் சொல்கிறதெல்லாம். நான் சொல்கிறேன், கடவுளை போல பொருளாதார எக்ஸ்பர்ட் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு கொண்டு தர்றதுக்கு ஏராளமான வழிகளை வச்சிருக்கிறாரு, மெத்தடெல்லாம் அவர் சொல்லித்தர வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடிக்கிறதுக்கான அத்தனை ஆற்றலையும் அவ்வளவு பொருளாதாரத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார். அவ்வளவும் இங்கே இருக்குது, வானத்திலேருந்து ஒன்று வரப்போறதில்லை. ஹலோ, இங்கே இருக்குது, அது தர வல்லவராய் இருக்கிறார். மனுஷனை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினா அதில் எதுவும் இருக்குது, சமுத்திரத்தில் நீந்துகிற மீன்களும் இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், நீந்துகிற, ஊறுகிற, பறக்கிற, நகருகிற அத்தனையும் மனுஷனுடைய அதிகாரத்தை கீழே போட்டு அவனுக்கு கடவுள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இவனை அதன் மேல ஒரு அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்கிறது ஒரு அதிகாரம். மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா.
சந்திக்க ஆ இயேசுவின்